ஹலோ ஹலோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு பக்ஸை பார்க்க போகிறோம். அது என்ன பக்ஸ்னா, நீங்கள் உங்களுக்கே இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நான் பாம் த்ரோ பண்ணுறத பார்த்து, ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பாம் த்ரோ பண்ணுறீங்க, அது எப்படி ப்ரோ எனக்கும் கற்றுத்தாங்க? நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது உங்களோட மைண்ட் வைஸ்லாம். அது எப்படி நான் சொல்லித்தரேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த லாஸ்ட் வீடியோக்கு வந்து செம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அது வந்து வெளியே வரது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து டபுள் ஜம்ப் பண்ணால் வெளியே வந்துடலாம், ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எந்த விதமான ஹேக்குமே கிடையாது இந்த வீடியோ, இது வந்து ஈஸி தான். அந்த வீடியோ எப்படி அது எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். எவ்வளோ பாம்பனா நாங்கள் த்ரோ பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு பாம்பு தான் வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ பாம்பனா த்ரோ பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, எத்தனை பாம்பனா நம்ம த்ரோ பண்ணலாம். ஹாய், வெல்கம் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். நீங்கள் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்க. இந்த இதை உங்கள் மெயினாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்டு மச்சான் எப்படிடா இவ்வளோ த்ரோ பண்ணுற, இவ்வளோ பாம்பு த்ரோ பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி புது புதுசாக வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போ தான் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு காமிக்கலாம். நான் வந்து டெய்லியுமே ஒரு பக்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் அது வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும், ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ காய்ஸ், நம்ம எல்லா வீடியோக்குமே நம்ம 1000 லைக்ஸ் வந்துடும். இந்த வீடியோக்கு வந்து நான் மேக்ஸிமம் 2000 லைக்ஸ் எனக்கு வரணும், என்னோடய டார்கெட்ஸ் நான் வச்சுருக்கேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வீடியோ முடியல, லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அது நல்லா ரெஸ்பாண்ட் இருந்துச்சு. அதுக்கு எப்படி ஜம்ப் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க, அது வந்து டபுள் எப்படி வெளியே வருதுன்னு கேட்டிருந்தீங்க, அது டபுள் ஜம்ப் பண்ண வெளியே வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வீடியோ எப்படின்னு உங்களுக்கு கற்றுத்தரேன், எப்படி அன்லிமிட்டட் பாம்ஸ் போடணும் அப்படின்னு உங்களுக்கு கற்றுத்தரேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாம் போட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ தூரம் எங்கே கரெக்டாக எப்படி பாம் போடுறது அப்படின்னு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணேன், இது வந்து பாம் மட்டும் நம்ம போட்டால் செத்துடுமா இல்லை எனிமி போட்டால் சாவாங்களா அப்படின்னு தெரியல. எனிமி மேலே போட்டால் செத்துடுறாங்களான்னு தெரியல, அது கடைசியில் பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் தெரியும். ஆனால் நான் வந்து செக் பண்ண, ஐயோ இது வந்து இந்த பாம் மேலே நம்ம போய் விழுந்தால் செத்துருவோமா அப்படின்னு நான் செக் பண்ணேன். அது ஒன்றுமே ஆகலை, எனக்கு எதுவுமே ஆகலை என்னன்னு தெரியலங்க. பாருங்கள் எவ்வளோ பாம் த்ரோ பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பாம்பு 1, 2, 3, 1 எவ்வளோ லட்சக்கணக்கில் நீங்கள் எவ்வளோ வேணால் பாம்பு த்ரோ பண்ணிகிட்டே இருக்கலாம். எனிமி செத்துருவான்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அதை நான் போட்டு காமிச்சிருக்கேன். நான் செக் பண்ணேன், இது வந்து என்னடா இது நம்ம தான் நம்ம மேலே பட்டா செத்துருவோமா அப்படின்னு செக் பண்ணேன். ஒரு பாம்பு மேலே ஏறி படுத்து பார்த்தேன், ஒன்றுமே ஆகலை எனக்கு. எனிமி மேலே தான் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் அப்படி செக் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடை வச்சு நீங்கள் வந்து பாம்பு த்ரோ பண்ணி கற்றுக்கலாம். இது மெயினாக என்னென்னா பாம்பு த்ரோ பண்ணி கற்றுக்கலாம். இது வந்து எந்த விதமான ஹேக்குமே கிடையாது, இது வந்து கெரினா கானோட பக்ஸு. கெரினா ப்ளீஸ் சேஞ்ச் தீஸ் பக்ஸ், அவங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். இது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிவிடுங்க, ஏன்னா நிறைய பாம்பு போட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக சாவடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிவிடுங்க நீங்கள் மெயினாக. சரி ஓகே, நம்ம டோர்மெண்ட் இருக்குது. நம்ம 30ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு நம்ம டோர்மெண்ட் இருக்குது. 30ஆம் தேதி 9 மணிக்கு நைட்டு இருக்குது. ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார் காலையிலே சாயங்காலமாக நைட்டாக அப்படின்னு கேட்டிருந்தார். 30ஆம் தேதி 9 மணிக்கு நம்மளோட டோர்மெண்ட் ஃபைனல் இருக்குது. அதில் டாப் கில்ஸ் எல்லாமே விளாட்றாங்க, நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து மேக்ஸிமம் 100 வியூஸ் வரணும் எனக்கு. காய்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து எப்படின்னு வாங்க இப்போ அந்த வீடியோக்கு போகலாம். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஒரே ஒரு பாம்பு மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு எப்பயும் போல் நெட்டை ஆஃப் பண்ணிவிடுங்க. நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற பாம்பெலாம் அப்படி த்ரோ பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து நிறையா த்ரோ பண்ணிகிட்டே இருக்கலாம். அது வந்து கரெக்டாக ஒரு 20 செகண்ட் வந்தோடனே நீங்கள் வந்து நெட்டை மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுருங்க. அது எப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இது மிகப்பெரிய பக்ஸ், இது செம பக்ஸ். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் காய்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வீடியோ பிடிக்குது அப்படின்னு. சரி, நான் அந்த மாதிரி எல்லாமே நிறைய பாம்பு த்ரோ பண்ணிட்டு நான் நெட்டை ஆன் பண்ணிட்டேன். நெட்டை ஆன் பண்ணதுக்கப்புறம் மறுபடி த்ரோ பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகுதா அப்படி இல்லையான்னு. ஒர்க் ஆனது பார்த்தா அன்லிமிட்டட் பாம், ஏகப்பட்ட பாம் வந்துருச்சு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு போட்டிருப்போம் அந்த வீடியோவை, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்ம 10K ரீச் பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு கிவ்வே விடுவேன். அந்த கிவ்வே வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு எப்பவுமே நாங்கள் மந்த்லி ஒரு பிளேயருக்கு வந்து நாங்கள் எலைட் பாஸ் கொடுப்போம். அது எப்படி நான் உங்களுக்கு எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் வந்து ஒரு லைவ் போடுவேன், லைவில் வந்து நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரி, இந்த பாம்பு வந்து எனிமி மேலே த்ரோ பண்ணால் சாவாரா அப்படி இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணி பார்த்தேன். எனிமி மேலே த்ரோ பண்ணி செத்தானா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். கொஞ்சம் நேரத்தில் எனிமி உள்ளே வருவோம், அது எனிமி செத்தானா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்தமாரி நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனிமி மேலே போட்டு ஒர்க் ஆச்சா அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கருத்து தான் எனக்கு மெயின் இம்பார்ட்டன்ட், உங்களோட ஃபீட்பேக் எனக்கு முக்கியமானது. நான் இப்போ வந்து எனிமி கீழே வந்துட்டு இருக்கேன், நான் வந்து பாம்பை த்ரோ பண்ணுறேன், அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். அங்கே ஒரு எனிமி செத்துட்டான், இந்த பாம்பில் வந்து எனிமி சாப்பிட்றான், ஓ எனிமி செத்துட்டான், இந்த பக்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகே காய்ஸ், பாய் பாய், நான் மேலும் ஒரு புது வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் பாய், லவ் யூ ஸோ மச் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.